ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம், வணக்கம், வந்தனம், சுபதினம். எங்கப்பா பிரம்மஸ்ரீ டி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவர்களுடைய அறிக்கை ஸ்ரீமத் ராமாயணம், தியாகராஜ ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் ஸ்ரீமத் பாகவதம், திருவிளையாடல் புராணம், நந்தனார், எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனா தேவி பாகவதம் அப்படின்றது ரொம்ப யூனிக் அண்ட் ரேர் சப்ஜெக்ட். அதை நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்க மாட்டோம். எங்க அப்பாவே ரொம்ப ரேரா தான் அது சொல்லியிருக்க. அந்த மாதிரி ஒரு ரேர் கலெக்ஷன் எங்களிடம் கிடைத்தது. அது எப்படின்னா, ப்ராபப்ளி லேட் 1980ஸ்ல எங்க அப்பா வந்து மும்பை ஆஸ்திக சமாஜம், அதுல நிறைய சீரீஸ் ஆஃப் காரக்ஷன்ஸ் பண்ணியிருந்தார். அதுல ஒண்ணுதான் ஒரு 9 days ஆஃப் தேவி பாகவதம். அத அப்பொழுது ஆஸ்திக சமாஜம் மும்பையுடைய ஹெட்டா இருந்த மிஸ்டர் வைத்தியநாதன் அவர் ரொம்ப டியூட்டி கான்சியஸா ஆடியோல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தார், ஆடியோ கேசட்டா. ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் ரீசென்ட்லி செட்டில் டவுன் இன் சென்னை, எம்ஆர்சி நகர்ல. அவர் வந்து பல மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு நம்பரை கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்க அப்பாவுடைய ரெக்கார்டிங்ஸ் ஆஸ்திக சமாஜம் எல்லாம் எங்கிட்ட இருக்கு, நான் அதை வந்து உங்க ஆட்டில் கொண்டு தரேன் அப்படின்னா. நான் சொன்னேன், நீங்க எம்ஆர்சி நகர்ல இருந்து ஓஎம்ஆர் ஐடி காரிடாருக்கு வர வேண்டாம் சார், நானே உங்க ஆட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அது சொன்ன முகூர்த்தமோ என்னமோ, சோ மச் ஆஃப் லாக்டவுன் அண்ட் திங்ஸ் ஹேப்பன், எல்லாத்துக்கும் ஒரு சமயம் வரணும் இல்லையா. அது போன மாசம் வந்தது. நான் அவருடைய வீட்டிற்கு சென்று அந்த கேசட்ல அவர்கிட்ட பெற்றுக்கொண்டு வந்து அதை அந்த ஆடியோவை கொஞ்சம் கியூர் செய்து அதை MP3 மாற்றி அதை யூடியூப்ல ஒரு ஆடியோ விஷுவலாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 9 நாள்னா கிட்டத்தட்ட 18 hours ஆஃப் தேவி பாகவதம். அதுல வந்து ஒவ்வொரு பார்ட்டா ஒரு ½ hour தி தேவியுடைய சமாச்சாரம்ங்கிறதுனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஒரு ஒரு அரை மணி நேரம் உங்களோட இந்த யூடியூப்ல ஷேர் பண்ணலாம்னு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பிரம்மஸ்ரீ TSB's ஹரிகதா ஆன் தேவி பாகவதம் Part 1 அதை இன்று வழங்குகிறோம். உங்களுக்கே தெரியும் எங்க அப்பாவோட அஃபினிட்டி வித் தியாகராஜர் அண்ட் தியாகராஜ கிருதீஸ். அப்பா எந்த கதை சொன்னாலும், அது திருவிளையாடல் புராணம், நந்தனாரா இருந்தா கூட, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தியாகராஜ கீர்த்தனை வராமல் இருக்காது. இந்த தேவி பாகவதம் Part 1 கூட ஒரு தியாகராஜ கீர்த்தனை வருது. அது என்னது நீங்களே கேட்டு ரசிங்க. நான் ஓவர் டு பிரம்மஸ்ரீ TS பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் ஆன் தேவி பாகவதம் Part 1. பரதேவதே அம்மா பரதேவதே பக்த பூஜிதே பரதேவதே பக்த பூஜிதே பூஜேகி ஆத்மா பாகி பரதேவதே பக்த பூஜிதே பத்ரம் உதேகி ஆதுமா பாகி வரதே கிரதர சம்பத்ரத ஸ்ரீவித்யவே கிரதர சம்பத் பாகவதத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னேன். தேவி பாகவதம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகம் வந்திருக்கும்.
ஏன்னா தேவி பாகவதத்தை அதிகமாக சொல்றவாள் இல்லை. தேவி பாகவதம் சொல்றதுக்கும் கஷ்டம். ஆனா அந்த தேவி பாகவதத்துல தான் தர்மசாஸ்திரங்களே வச்சிருக்கார். நாமெல்லாம் எப்படி நடக்கணும், எப்படி நடக்காமல் இருப்போம், நாம் எதையெல்லாம் மீறி இருப்போம்னு காட்டுறதுக்கு ஒண்ணு வேணுமே. நாம் செய்யறது தப்புன்னு தெரியறதுக்கு சரிங்கிறது ஒண்ணு இருக்கணுமே. அது மாதிரிதான் தர்மங்கள். நமக்கு எல்லாருக்கும் தர்மம் தெரியும். ஜானாதி தர்மம் நச்சமே பிரவருத்திகின்னு ஒரு இடத்துல சொல்றாரு, அதுக்கு வேற அர்த்தம். ஆனா இப்ப பார்த்தோம்னா தர்மம்னு தெரியும், நம்மால அதை கடைபிடிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னா கால தர்மம், தேச தர்மம், மனசு புத்தி எல்லாம் அதுக்கு காரணமா இருக்கு. அதனால தர்மங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமானால் அது கதாரூபத்திலையும் பிரத்யக்ஷமான அனுபவத்திலையும் கடைபிடிச்சவனுக்கு என்ன நேர்ந்தது, கடைபிடிக்காதவனுக்கு என்ன கஷ்டப்பட்டான்ங்கிறதான ஒரு திருஷ்டாந்தங்களையும் காட்டி அதன் மூலமாய் ரொம்பவும் நுணுக்கமான சூக்மமான அநேக விஷயங்களை நமக்கு புரிய வச்சிருக்கார் வேதவியாச மகரிஷி. ஓம் நமோ பகவதே வேதவியாசாமி தேஜசே யஸ்ய பிரசாதத் பக்ஷ்யாமி புராண சம்ஹிதாமிமம். வியாச பகவான் ஒருத்தர் இந்த லோகத்தில் உண்டாகி இந்த தேசத்திலே இவ்வளவு நமக்கு கொடுக்கலன்னா நமக்கு என்னதுன்னு தெரியாது. நாம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தர்மத்தை பேசுற காலம் இப்போ. அவாவாளுக்கு என்னென்ன தோன்றதோ அதுதான் சத்தியம்னு பேசுற காலம் இல்லையா இப்போ. மதங்கள்ங்கிறது அதனாலதானே உண்டாச்சு. ஒருத்தர் சொல்லி அதை அநேக பேர் கேட்டு அப்புறம் அவா சொன்னதை பின்பற்றிக்கிட்டு கொஞ்ச நாள் அனுஷ்டானத்தை கொண்டு வந்து அப்புறம் அனுஷ்டானத்தையும் கைவிட்டு விட்டு இப்ப நான் அத்வைதம், இவர் விசிஷ்டாத்வைதம், விசிஷ்டாத்வைதம் தானே நாம போட்டுருக்கேன், அதுதான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. நான் அத்வைத ரீதியாக இருக்கேன். நீ உன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியதுக்கு எதை எடுத்துக்கணும், சாஸ்திரங்களை படிச்சா போறது. சாஸ்திரங்களை படிச்சா புத்தி நல்லா இருக்கும், பேசலாம், சர்ச்சை பண்ணலாம், வாத பிரதிவாதங்கள் பண்ணலாம், அதுல புதுசு புதுசா கண்டுபிடிக்கலாம். ஆனா நீ நித்தியபடி நடக்கிறியே, உன் ஜென்மா நாளுக்கு நாள் போறதேடா, நாளாக நாளாக உன் ஆயுசு போயிட்டு இருக்க, அது செலவாருது, பணம் செலவாச்சுதா, எவ்வளவு கவலைப்படுறோம், இந்த மாசம் வந்த பணம் எல்லாம் போயிடுது, ஆனா இந்த 30 நாள் போயிடுது, அதுக்கு யாரும் கவலைப்படலையே. நாளுக்கு நாள் ஆக வயசு ஆக ஆக நமக்கு ஒரு முடிவு இருக்கு, அந்த முடிவில் போய் நாம பதில் சொல்லணுமே, அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்க போறதுங்கிற எண்ணமே நமக்கு இல்லாத போயிட்டு இருக்குமே, அதுக்கு நீ என்ன பண்ணினேன்னு கேட்கிறார் தியாக பிரம்மம் இந்த கீர்த்தனத்தில். அத்வைதம் துவைதத்தினாலே நீ என்ன ஏற்படுத்திக் கொள்றே உனக்கு, அது எனக்கு தெரியலையேன்னு கேட்கிறார். யார கேட்கிறார், சைதன்யமாகிதோ சர்வதா
சைத்தன்யம். அவர் கேட்கறது யாரையும் கேட்கல, என் உடம்புக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கு, அதுதானே நம்ம ஓட வைக்கிறது, பேச வைக்கிறது, நடக்க வைக்கிறது, அந்த எலக்ட்ரிசிட்டி உள்ள ஒரு பேட்டரி ஒர்க் பண்றது, நம்ம குழந்தைய இன்னைக்கு அம்மா வயத்திலிருந்து பூமியை தொட்டுட்டோமோ, இன்னும் கேட்க போனா 7 மாசத்திலேயே அந்த சார்ஜ் ஆறுதான் அந்த பேட்டரி. பூமியில நம்ம குழந்தைய வந்த நாள்ல இருந்து கடைசி கால வரைக்கும் இந்த பேட்டரி திடீர்னு ஒரு நாள் நின்று போறோம். நம்ம டார்ச்சுக்கு போடுற பேட்டரியாவது கொஞ்சம் கொஞ்சமா போகும், இது சட்டு நின்று போறது. அந்த சைத்தன்யமே இங்க ஆத்மஸ்வரூபத்தை கேட்கிறார், அதான் ஆத்மஸ்வரூபம். அந்த சைத்தன்யம் ஆத்மசக்தி இங்க இருக்கிறதுனாலதான் இத பிரமாதமா உடம்பு நடந்துட்டு இருக்கு. புத்தி பேசுறது, வாக்கால பேசுறோம், அத்தை பண்றோம், இத்த பண்றோம், இடது கையால சில காரியம், வலது கையால சிலது காரியம். சைத்தன்யமாபினு சர்வசாட்சி எனக்கு நீ சொல்லி கொடுமா. சைத்தன்யமே, சைத்தன்யங்கிறது ஆண்பாலா பெண்பாலா, மேஸ்குலனா ஃபெமினினா, சைத்தன்யங்கிறது அதுக்கு எதுவுமே இல்லை, லிங்கமே கிடையாது. ஆணல்லன்கான் பெண்ணல்லன்கான் அல்லா அலியும் அல்லன்கான் சொல்றாரு ஆழ்வார்கள். அது எந்த சைத்தன்யத்தை எதன்னு சொல்றது, அது ஒண்ணுமே இல்லையே, நிர்குணம் இல்லையா, அது பவர். அந்த சைத்தன்யமே சர்வசாட்சி, எல்லா இடத்திலையும் இருக்கே, நீ புருஷன் ஸ்திரீ சண்டாளன் பிராமணன் சுனீச்சைவ ஸ்வபாகேஜ பண்டிதாக சமதரிசினா, நாய் நாய் மாம்சம் சாப்பிடுறவன் பிராமணன் படித்தவன் எல்லார்த்தையும் இருக்கே. அந்த சைத்தன்யமே சர்வசாட்சி முகாரு தெலுபு நாட்டோ தெலுபு. எனக்கு சொல்லிக்கொடு, எனக்கு சொல்லிக்கொடு, எனக்கு துவைத்தம் தேவலையா, விசிஷ்டாத்வைத்தம் தேவலையா, அத்வைத்தம் தேவலையா, நான் எந்த வழியில போறது. ஆனா நமக்கு எல்லாருக்குமே நம்முடைய மதத்துல வழிபாடெல்லாம் இயற்கையத்தான் வழிபடுறோம். காத்து, ஜலம், மண்ணு, ஆகாசம், நெருப்பு, இதுகளை தானே வழிபடுறோம். ஜலத்தை வழிபடுறதா ஸ்நானம் பண்றோம், ஆசமனம் பண்றோம், அர்க்கியம் கொடுக்கிறோம். இதுதான் ஜலம், வருணன் கலசத்தில் தீர்த்தத்தை வச்சு ஆவாகனம் பண்ணி வருணனை கூப்பிடுறோம். வாயு பிராணாயாமம், பிராணாயாமம் பண்ணாமல் எந்த காரியத்தையும் வைதிக காரியத்தை செய்யப்படாது நம்ம சாஸ்திரங்கள்ல. பாத்தியார் உட்காந்து சொல்ல ஓம் பூ ஓம் பூங்கிற அவ்வளவுதான் சொல்ற, அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல, உடனே ஓம் பூன்னு இவனு சொல்லி நடத்தி போடுறான். இந்த பிராணாயாமம் பண்ண பண்ணாம, ஒரு சமீபத்தில் ஒரு கல்யாணம் நடந்தது தஞ்சாவூர்ல, இந்த கல்யாணம் சின்ன பையன் தான் அவன், இந்த வாத்தியார் எப்போதும் சொல்ற மாதிரி ஓம் பூல இவன் ஓம்பூன்னு அவர் சொன்னார். இதுவரை இவன் அவ்வளவுதான் புடிச்சுட்டான், மூக்க புடிச்சது ஒரு 5-3 நிமிஷத்துக்கு பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கான். அவர் வாத்தியார் சொன்னமா, இப்படி பண்ணா கட்டுப்படி ஆகாதரா, முகூர்த்த முகூர்த்தத்தில் நடக்காதரா, நீ மட்டும் ஓம்பூனா இப்படித்தான் பண்ணணும்னா இருப்பார். பிராணாயாமம், காத்து, பிராண அபான தியான உதான சமானங்கிற பஞ்ச பிராணங்களை வச்சுக்கிட்டு தானே உடம்புக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிறது. இந்த உள்ள இருக்கிற மூச்சு காத்து போயிட்டு வந்துட்டு இருக்காது, யாரை சொல்லி போறது, அது பாட்டு போறது. நீ என்ன பண்ணினாலும், மறந்தாலும், தூங்கினாலும் அது பாட்டு போறது. அது மாதிரி ஆகாசம், நம்ம பேசுறது, நான் பேசுறது, உங்க காதுல விடுறது, இது காரணம் ஆகாசம். எங்கேயோ பேசிட்டு இருக்கான், டெல்லியில பேசினா நம்ம பாத்திரம் கேட்கறது, அமெரிக்காவில் பேசினா நம்ம பாத்திரம் கேட்கறது, ஆகாசத்தின் வழியா வருது இல்லையா. பூமிக்கு, பூமியில என்ன உபாசனை, உழுது பயிரிட்டு எத்தனை நிலம், எத்தனை நெல், எத்தனை தானியங்கள், எத்தனை தங்கம் வெள்ளி என்னென்னமோலாம் வருது, எண்ணெய் பெட்ரோல், இப்ப ஜலம் கூட வேண்டாம், பெட்ரோல் வந்தா போறோம், இப்படி எல்லாம் இருக்கு.
ഗഗന പവന പവന ഗഗന പവന പവന വനാന്യ വനിലോ നഗത രാജ ഗഗന പവന തപന ഭുവന ഇതാ പഞ്ചഭൂതങ്ങൾ ചൊന്നേന് ആകാശം കാത്ത് നെരുപ്പ് ഇതുകൾക്ക് നടുവില് ഇതിലെയും ഇരുക്ക് കാത്ത് വിട്ട് നമ്മ കാപ്പാത്തുന്നത് വിഷക്കാത്ത് വന്നാൽ നമ്മൾ അഴിഞ്ഞു പോണോ ഉള്ളുകൂടെ പ്രാണവായു പോണതിനാലാണ് നമ്മ മൂച്ചു രക്തമെല്ലാം ശുദ്ധമാറുത് വിഷക്കാത്ത മൂച്ചു വിട്ടമാനാ ഉടമ്പ് പോയിടുന്നത് அந்த காத்திலையும் குணப்படுத்துறது இருக்கு அழிக்கிறது இருக்கு ககன பவன ஆகாசத்துல எத்தனை விதமான சக்திகள் இருக்கு ஆகாசத்துல தஸ்மாத் ஆத்மன ஆகாச ஆத்மஸ்வரூபத்திலிருந்து ஆகாசம் உண்டாச்சு ஆகாசத்திலிருந்து ஆத்மஸ்வரூபம் உண்டாச்சுங்கிற அதனால இத்தனையும் கொண்டிருக்கிறதுலே ஒரு சைத்தன்யம் இருக்கு அந்த சைத்தன்யத்தை நம்ம காண முடியலையே ஆனா தியாகராஜ சுவாமிகள் அதுக்கு ஒரு முடிவு கொடுத்தார் இத்தனை சைத்தன்யங்கள் எங்கெங்கயோ இருக்கு ஆனால் நான் கண்ணால பாக்குறேன் யாரிடத்துல பகவத் பக்தாக்ரே சருளலோ பாகரவிச்சே பகவானிடத்திலே பக்தி ஒன்றிருக்கும்படியான மகான்கள் இருக்காளே அவனிடத்துல அந்த சைத்தன்யம் நன்னா தெரிகிறது இப்ப பெரியவாள் வந்தா ஆச்சாரியால் வந்தா அவள் பார்த்த உடனே எல்லாரும் காலில் விடுறாளே எப்ப ஏற்பட்டவனும் கால விடறானே காரணம் என்ன அந்த சைத்தன்ய முகத்துல தெரியுது தேஜஸ் அதனால அவ உடம்புல அந்த சைத்தன்யம் நன்னா பாக ரமிச்சே நன்னா தெரியுது அது சூரியனுடைய வெளிச்சம் பட்டுதுன்னா தெருவில் தார் ரோட்ல கருங்கல் இருக்கு அந்த தார் ரோட்ல கருங்கல்லையே ஒரு கண்ணாடி துண்டும் இருக்குன்னா அந்த கண்ணாடி துண்டு மேல அந்த சூரிய வெளிச்சம் பட்டுதுன்னா பனீர் நமக்கான்னு அடிக்கிறது அதனால பக்தர்கள் ஞானிகள் யோகிகள் இவரிடத்துல அந்த சைதன்யம் பிரகாசிக்கிறது அதனாலதான் நடமாடும் கோவில்கள் சொன்ன பக்தர்களுக்கும் பகவானை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஞானிகளுக்கும் நம்ம தேசத்துல பெருமை கொடுத்தது காரணம் என்ன பகவானுக்கு நீங்கள் செய்கிறது எத்தனை உண்டோ அத்தனையும் இவருக்கு போகாது பக்தனுக்கு போகாது பக்தனுக்கு எங்கள் என்ன செஞ்சாலும் பகவானுக்கு போகுங்கிற திருமூலர் சொல்றார் நீ ஒரு பக்தனுக்கு செஞ்சியானா அத்தனையும் அங்க போயிடும் பகவான் அதுவான் சந்தோஷப்படுவான் அவனுக்கு செஞ்சியானா இவனுக்கு வராது அதனால இந்த சைத்தன்யத்தை தான் வச்சுக்கிட்டுதான் இந்த தேவி பாகவதத்தை வியாச பகவான் கொடுத்தார் வியாச மகரிஷியே ஒரு சைத்தன்ய சுரூபி அந்த சைத்தன்யத்தை எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் சர்வ சைதன்ய ரூபாம் தாம் ஆத்யாம் வித்யாஞ்ச தீமஹி புத்தி ஞான பிரகோதயாம் இதான் மூல மந்திரமே இந்த தேவி பாகவதம் இது புவனேஸ்வரி புவனங்களுக்கெல்லாம் ஈஸ்வரி புவனங்கள்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம லோகம்தான் நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம பார்க்கிற மேப்பில் பார்க்கிறமே இதுதான் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இதுதான் நமக்கு நம்ம இந்தியா பாகிஸ்தான் இதுதான் நமக்கு அதுவும் நம்ம ஊரில் இருக்கிறவாளுக்கு வெளியூர் சமாச்சாரமே தெரியாது பம்பாயில் இருக்கிறவாளுக்கு மெட்ராஸ் இருக்கிறது தெரியாது சிலதெல்லாம் பேப்பரில் போடுறான் அதான் ஆனால் இது மாத்திரம் இல்லை இது மாதிரி எத்தனையோ நம்ம பூமி மாத்திரமில்லை பூமியை சுத்தி இருக்கிற கிரகங்கள் சூரியன் சந்திர மண்டலங்கள்
நட்சத்திர மண்டலங்கள், அது மாதிரி எத்தனையோ மண்டலங்கள் இருக்கு, அத்தனை புவனங்கள், அத்தனை அண்டங்கள், அத்தனை எத்தனையோ சூரியன், எத்தனையோ சந்திரன், எத்தனையோ நட்சத்திரங்கள், இத்தனைக்கும் அதிபதியாய் இருக்கக்கூடியதான இத்தனை இடத்திலையும் புகுந்து இத்தனையும் ஆட்டி வைக்கிறது எதுவோ அந்த சைத்தன்யம். அத மாணிக்க வாசகர் ஒரு வார்த்தையில சொல்றார், அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருஞ்சோதி வளப்பருந்தன்மை ஒன்றினுக்கொன்று நின்றெழில் பகரின் நூற்றொரு கோடி மேற்படவிருந்தன. ப்ரொஃபசர் எயின்ஸ்டீன்கிறவர் அட்டாமிக் தியரியை பத்தி சொன்னார்னு நாம் எல்லாம் கொண்டாடின்னு பேசணுமே, இது ஒரு தியரி, இது ஒரு அட்டாமிக் தியரி மாதிரி. இது அதனுடைய சாரம், ஒன்றினுக்கொன்று நின்றெழில் பகரின் நூற்றொரு கோடி மேற்பட விரிந்தன. ஒரு அணுவிலேயே, ஒரு சைத்தன்யமான ஒரு அணுவிலேயே சிவன் சக்திங்கிற அணு இருக்கு. இந்த பரமாணு ஜீவாணு, இந்த பரமாணுங்கிறது அசையாது, ஜீவாணுங்கிறதான் அசைகிறது. இந்த பரமாணுங்கிறது தான் சத்துன்னு சொல்றோம், ஜீவாணுவைத்தான் சித்துங்கிறோம். இந்த ரெண்டு சேர்ந்துதான் ஆனந்தமா ஆறது, அதுதான் அணுனுடைய சக்தி. அந்த அணுங்கிறது ஆட்டம்னு இங்கிலீஷ்ல சொல்றான், நாம் கிட்டத்தட்ட அதை ஆத்மான்னு வேணா சொல்லிக்கலாம். நம்ம ஆத்மான்னு சொல்றத வேணா அவன் ஆட்டம்னு சொல்றானோ, அவன் ஆட்டம் சொல்றத நம்ம ஆத்மா சொல்றோமோ, எது முந்தியோ எப்படியோ இருக்கட்டும். அந்த சைத்தன்யம் தான் ஏழு புவனங்களிலும், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், ஜலோலோகம், தபோலோகம். நாமெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் இதோட முடிஞ்சு போச்சு, நம்ம உலகத்தில் நேரம் ஒன்றும் கிடையாதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இன்னும் எத்தனையோ லோகங்கள் இருக்கு, புவர்லோகம், சுவர்லோகம். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும், நம்ம ராக்கெட் விட்டுருக்கோம், சேட்டலைட் விட்டுருக்கோம், இதெல்லாம் என்ன பண்றது, இந்த காஸ்மாஸ்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. இதை தவிர இன்னும் போறது விண்வெளியில. விண்வெளிங்கிறது அளக்க முடியாது, அளப்பருஞ்சோதி, அளக்க முடியாத தன்மையிலே போனால் அந்த இடத்துல தேவலோகம் தெரியுதுங்கிறது. தேவலோகத்தில் இருக்கார்கள் தேவதைகள், பித்ருலோகத்திலே பித்ருக்கள் இருக்கார்கள். அதனால அவெல்லாம் விருணையால் உருவகப்படுத்தினாலான கதை இல்லை. நீ பார்க்கிறேங்கிறதுனால இல்லைன்னு சொல்ல முடியாது. உனக்கு பார்க்கக்கூடிய தன்மையை நீ அடையல, பார்த்துருக்கிறவாள் சொல்றதையாவது நம்பணும், அதுவும் நம்பலையா, அதனால யாருக்கு நஷ்டம் இல்லை, உனக்கு தான் நஷ்டம். நான் இதெல்லாம் நம்புறது இல்லை, நான் என்னையே நம்புறதில்லை. அதனால தேவர்கள், பித்திருக்கள், கந்தர்வாள், யக்ஷர்கள், இவாளுடைய லோகம் வேற. இந்த லோகத்தையும் தாண்டி பிரம்மலோகம், பிரம்மலோகத்தையும் தாண்டி வைகுண்டம். இந்த வைகுண்டத்துக்கும் அப்பால் என்ன இருக்கு? வைகுண்டத்துக்கு அப்பால் வைகுண்டம் தானே எல்லாமே ஆதிங்கிற போது, அந்த வைகுண்டத்துக்கும் மேலே ஒன்று இருக்கே, அதைத்தான் சித்துங்கிற சக்தி, அதுதான் சைத்தன்யம். பகவான் ஆலமரத்தின் இலையிலே, வட்டவிருஷத்திலே இலையிலே, வட்டபத்திர சாயியாய் பகவான் வரபோது சர்வங்கலு இதமாத்மால், எல்லாமே இந்த ஆத்மஸ்வரூபம் நினைச்சுக்கிட்டு, அந்த சக்தியை நினைச்சுக்கிட்டு வந்தார்னு போட்டிருக்க தேவி பாகவதத்தில் சொல்ற. இந்த ஆலமரத்தின் இலையில் ஒரு பாலகனாய் வந்திருக்கிற பகவான், அவர் தானே பிரளய காலத்திலே முதல்ல வந்தவர். பிரளயமெல்லாம் இருக்கிற பொழுது, பிரளய ஜலத்திலே உலகமெல்லாம் முழுகி போன போது, அவர் ஆலமரத்து இலையிலே ஒரு குழந்தையாய் வந்தாரே, அந்த வந்தவர் என்ன நினைத்தார்? சர்வங்களு சத்தியமேவ அந்யமேத, இதை தவிர வேறொன்றும் இல்லை, இதை தவிர வேறொன்றும் இல்லைங்கிற எண்ணத்தோடு வந்தார். இதை தவிரங்கிறது அந்த சைத்தன்யம், அந்த சைத்தன்யம் தான் இந்த உலகத்திலே வித்தையாய் பிரகாசிக்கிறது. ஆத்யாம் வித்யாஞ்ச தீமஹி, அதான் வித்தை. அந்த வித்தையைத்தான் வித்தைங்கிறது, வித்யை வித்யா, வித்யான்னா படிப்பு. நம்ம குழந்தைகளையும் படிக்க வைக்கிறோம், நாமெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம், கணக்கு போடுறோம், ஒவ்வொருத்தர் சயின்ஸ் டெக்னாலஜி ஆச்சரியமா எல்லாரும் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் எதை சுத்தி இருக்கு? நம்மையே சுத்தி இருக்கு, நமக்குள்ளேயே சுத்தி இருக்கு. நம்ம குழந்தை ஹோம் சயின்ஸ் எடுத்துட்டு இருக்கா சார், அப்படியா? என்ன பண்றா? குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு அவன் சொல்லி கொடுக்குறான், ஹிஸ்டரி படிக்கிறான், தேசத்துல என்ன நடக்கிறது அவன் சொல்லி கொடுக்குறான். இதை திருப்பி திருப்பி
പുറശ്വാനോ ഭവിഷ്യത്തിന് മറുപടിയും മറുപടിയും നായ് ജന്മം എടുക്കുന്ന മാതിരിതാ ഇന്ന പഠിപ്പല്ല നമ്മ ചുറ്റി വരതിനാല് ഇന്ന വിദ്യയെ അവിദ്യാന്ന് പേരിച്ച പഠിപ്പല്ല எந்த படிப்பினால் நீ பரமாத்மாவை தெரிஞ்சுப்பியோ சிரதர சம்பத் பிரத வித்ய அழியானதான சம்பத்தை கொடுக்கிறது என்றால் என்ன இந்த ஜீவனுக்கு மறுபடியும் பிறவில்லாத ஆனந்த நிலைய கொடுக்கிறது அந்த வித்தைக்குத்தான் ஸ்ரீ வித்யான்னு பேர் சிரதர சம்பத் பிரத ஸ்ரீ வித்ய பிரம்மம்னா பெரிசின்னு அர்த்தம் பெரிய வித்தை இந்த வித்தியங்கிறது என்னன்னா நம்ம கண்ணை அகற்றி நமக்கு புத்தியை பிரகாசப்படுத்து எது தெரிஞ்சு கொள்ளணுமோ அதை தெரிஞ்சு கொள்றது அந்த பிரம்ம வித்தியைத்தான் நம்ம பெரியவர்கள் நினைச்சாலே தவிர மற்ற வித்தியை படிக்கல நம்ம என்ன சொல்றோம் நம்ம பீப்புள்லாம் நம்ம இல்லிட்டரேட் நம்ம கண்ட்ரியே இல்லிட்டரேட் கண்ட்ரி ஏன்டா அப்படி சொல்ற உங்க பெரியவாளெல்லாம் படிச்சிருக்கிற ஞானத்துல ஆயிரத்துல ஒண்ணு வருமா நீ உண்டாக்குறதெல்லாம் அழிக்கிற காரியம் ராட்சத காரியம் தானே பண்ணிட்டு இருக்கான் இப்போ ராட்சத காரியம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் தலையில கை வச்சுட்டு இருக்கான் ஏன் யார் தலையில போடலான்னு ஆனந்தமா இருக்கிறதா ஒரு மகத்தான ஒரு சக்தியை கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிச்ச அப்புறம் இது வேணுமா நமக்கு அந்த வித்தையை பிரம்ம வித்தையைத்தான் நம்ம பெரியவர் கண்டுபிடிச்சதுனாரு அதை அடையணும் எல்லாரும் அடையணுங்கிற ஆசையினாலதான் இத்தனை கிரந்தங்களை வாரி கொண்டுட்டு போயிட்டாவா நீ எவ்வளவு தூரம் தகுதி உள்ளவன் உனக்கு அவளுக்கு தெரியும் 20th century 21st century வரப்போறவாள்லாம் எப்படி எல்லாம் நினைப்பாங்கிறதுக்காகவே இந்த கதைகளை எழுதி வச்சிருக்கான் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் காமம் தானே காமம் குரோதம் லோகம் அவனை இவன் ஜெயிச்சான் அவன் பணத்தை இவன் எடுத்துக்கிட்டான் இவன் அவனை தோற்கடிச்சான் அவங்ககிட்ட எவ்வளவு சம்பாதிச்சான் அதான் இன்ட்ரெஸ்ட் வர கதையெல்லாம் அதானே நீ படிக்கிற புத்தகம் எல்லாம் அதானே நான் ட்ரெயின்ல வரும்போது ஒருத்தான் 45 ரூபாய் கொடுத்து ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்தான் நான் புத்தகம் பெருசா இருந்தது அதுக்கு அட்டைகளை என்னென்னமோ எல்லாம் போட்டிருந்தான் அதை நான் பார்க்கலாம் அதை அதை மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருந்தான் என்ன புத்தகம் பாருல புக்கு சொல்லல என்னது என்ன வேலைன்னு கேட்டேன் 45 ரூபீஸ் சீப் எடிஷன் சீப் எடிஷன் 45 ரூபீஸ் அதுல என்ன போட்டிருப்பான்னு எனக்கா தெரியாது அவ்வளவுதான் இவன் ஏறி உட்கார்ந்து படிக்கலாம் 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 இந்த ட்ரெயின் எடுக்கிற வழக்கே அது வந்து கிரகணம் மாதிரி இருக்கு அதுல படிச்சு 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 இவ இருக்கிற கண்ணையும் கெட்டுதுண்டு ஏன்னா அதான் நமக்கு வேணும் அதுதான் சுலபமா இழுக்கிறது இப்ப நான் சொன்னேன் ஸ்ரீவித்யா யாரு கேட்பா ஸ்ரீவித்யா சாஸ்திரம் சொன்ன ஸ்ரீவித்யா ரொம்ப ட்ரையா இருக்கு சார் அது ஈரமா இருக்கணும் ட்ரையா இருக்கக்கூடாது ஈரமா இருக்கணும்னா இதான் அது மாதிரி இருக்கிற கதைகளை வச்சாரு உன் மாதிரி காமக்ரோதத்துல வச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு இருக்கிற கதை மகாபாரதம் முழுக்க அடிச்சாரு இந்த தேவி பாகவதத்துல நிறைய சொல்றாரு இத்தனை உலகத்துல இருக்கிற காரியம் தான்டா இது இங்கேயே போயிடுறதுடா இதுக்கு மேல நீ ஒரு அடி உசரணமே அதுக்கு என்ன வழிங்கிறதத்தான் வியாச பகவான் நினைச்சு 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 பாக்குறாராம் சுத்த விமல அவர் மனசுல புறத்தியாருக்கு உபகாரம் பண்ணணுங்கிற எண்ணத்தோட வந்தவர் சுத்த விமல வேதன் மேலோ
நத்திடம் யோக சக்தியால் உணர்வான். மூன்று காலத்திலே என்னென்ன நடந்ததுங்கிறத இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற இடத்திலிருந்து சொல்லக்கூடியவர். அதனால வியாச மகரிஷி என்ன வேணா சொல்லுவார். அவளுக்கு குணமில்லை, குற்றமில்லை, குறியிலை, நெறியிலை, அவளுக்கு எந்த ஆச்சாரமும் கட்டுப்படாது. அந்த அதீத நிலை சுட்டுடுவார். எப்படி விதைய நல்லா வறுத்துட்டாக்க மறுபடியும் போட்டா முளைக்காது, அது மாதிரி தங்களை வருத்தான். அந்த வியாச மகரிஷி இந்த தேவி பாகவதம்ங்கிறதான ஒரு உபகாரத்தை பண்ணியிருக்கார்.